இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். உங்கள் கவனங்கள் எல்லாம் மார்க்கு சுவிசேஷம் 10:51 வசனம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பர்த்திமேயு என்ற குருடனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார் அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். நான் பார்வையடைய வேண்டும் என்று சர்வ வல்லமை உள்ளவராகிய இயேசுவை பார்த்து வினாவினான், கட்டாயம் செய்தான், எதிர்பார்ப்போடு கேட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு அவன் இருதயத்தின் ஆழமதை அறிந்து, ஆதங்கமதை அறிந்து அவனுக்கு செய்த அற்புதத்தையும் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம், அவைகளை எழுதப்போனால் புஸ்தகங்கள் கொள்ளாது. யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வார்த்தையில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவிதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இயேசு பல்வேறு அற்புதங்களை இந்த பூமியிலே வாழ்ந்த சுருங்கிய சில காலத்தில் 33.5 ஆண்டுகளுக்குள்ளே அவர் அவ்வளவு சிறப்பாய் செய்திருக்கிறார். இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் இந்த பூமியில் மனிதனுடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருந்தாலும் அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் அது ஆச்சரியமாகவே இருக்கிறது. அந்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் தியானம் செய்கிற பொழுது தானாய் அந்த அற்புதங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. அந்த அற்புதங்களை தியானம் செய்யும் பொழுது தேவராஜ்யத்தின் சமர்த்தியை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறையாகவும் தெய்வம் மறைத்து வைத்திருக்கிற சில மகத்துவமான சத்தியம் இணங்கியதாகவும் இருக்கிறது. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை இப்படி இயேசு செய்திருக்கிற அற்புதங்கள் எல்லாவற்றிலேயும் ஆவிக்குரிய சமர்த்தியான சத்தியங்கள் உண்டு. இன்றைக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு செய்த இந்த அற்புதத்தை உங்கள் கவனங்களுக்கு முன்னே வைத்துக் கொண்டு, இந்த அற்புதத்திலே இயேசு கேட்ட ஒரு ஆச்சரியமான கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வியை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், அற்புதமான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய நாசியின் சுவாசம், நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய அரண், நம்முடைய கோட்டை, எல்லா தேவர்களுக்கும் மேலாக சிறந்தவராகிய இயேசு இந்த மைதானத்திலும் இந்த சத்தப்பதிக்குள் இருக்கிற அத்தனை பேரோடும் இதை கேட்க வேண்டும். கேட்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தருக்கு ஒரு கை தட்டி கொடுத்து பார்க்கலாம். அந்த அற்புதத்தில் இயேசு கேட்ட ஒரு கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நீங்கள் பலமுறை வாசித்திருக்கிறீர்கள், தியானம் செய்திருக்கிறீர்கள். ஆயினும் தேவனுடைய ஆவியானவர் கொடுத்த சிலவற்றை உங்கள் கவனத்துக்கு நான் சொல்ல வேண்டும். ஆண்டவராகிய இயேசு குருடனான ஒரு மனுஷன், அதிலும் எரிகோவிலே இருந்த மனுஷன், இன்னும் சொல்ல போனால் பிச்சை பார்த்திட வேண்டிய மனுஷன், தூசு மாசு படிந்த வஸ்திரத்தை போர்த்திக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இன்றைக்கு பல நேரங்களிலே பிரார்த்தனை செய்யும் பொழுதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு ஒரு மனுஷனை பார்த்து, நான் உனக்கு என்னையா செய்யணும்னு கேட்டார். ஆகையினாலே இன்றைக்கும் ஆண்டவரம் ஒரு கேட்பாராக என்று சொல்லி செய்தியுடைய சுவைக்காக சொல்லி விட்டு விடுகிறோம். ஆனால் இதுவரைக்கும் ஆண்டவர் கேட்ட பாடில்லை. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்களா. செய்தியிலும் பலமுறை 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 சொல்லி இருக்கிறோம், நம்முடைய கர்த்தர் ஆச்சரியமான தேவன், அற்புதமான தேவன், அவர் பேசுகிற தெய்வம். அவர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அவர் பேசுகிற தெய்வம். ஆகவே கூடி ஆராதனை செய்யும் பொழுது, துதி செய்யும் பொழுது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது அவரோ தன் ஜனத்தை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார் என்று பல நேரங்களில் செய்திகளில் எல்லாம் சொல்லி இருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் ஆண்டவர் அப்படி கேட்ட மாதிரி வாழ்க்கையில உணரவில்லை. அப்ப
எப்படி ஆண்டவர் கேட்டிருந்தால் தேவனுடைய பிள்ளைகளை பரலோகத்தில் இப்படி ஒரு சத்தம் உண்டாயிருக்கும் என்று சொன்னால் பத்திமேயுடைய வாழ்க்கையில் நடந்தது போல உங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்திலே நம்முடைய திருச்சலைகளிலே நம்முடைய சமுதாயத்திலே நம் தேசத்தில் நடந்திருக்குமே. இதுவரைக்கும் இயேசு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லையே. ஆகவே இந்த இரண்டாம் நாள் கூட்டத்திலே இயேசு நம்மை பார்த்து அவருடைய முகம் நமக்கு நேராய் திருப்பப்பட்டிருக்கிறது. ஒன்றோ இரண்டோ பேர் எங்கு என் நாமத்தினால் கூறினாலும் அவர்கள் மத்தியிலே நான் தாசமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். தன் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அண்டை கர்த்தருடைய கவனம் இருக்கிறது. தேவனுக்காய் வாழ்கிற தன் பிள்ளைகளின் மேல் கர்த்தருடைய விசாரிக்கிற இருதயம் இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நம்முடைய செல்ல தகப்பனாகிய நம்முடைய கர்த்தராகிய தேவன் இன்று நம்மை பார்த்து இந்த கூட்டம் முடிவடைவதற்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைய சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அத்தனை பேரோடும் பரலோகம் கேட்க வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டால் பல விண்ணப்பங்களை வேத சமூகத்திலே நாம் வைத்து விடுவோம். வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே 2272 கேள்விகள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 1032 கேள்விகள் இருக்கிறது. மொத்தமாய் வேத புஸ்தகத்தில் 3294 கேள்விகள். வேத புஸ்தகத்தில் 66 புஸ்தகத்தையும் புரட்டி வாசித்தால் தியானம் செய்தால் அங்கே கேள்விகளாய் எழுதப்பட்டிருப்பதை நாம் வாசிக்க முடியும். இந்த 1000 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தாலும் இந்த 66 புஸ்தகத்தில் கேள்வியோடு இந்த வேத புஸ்தகம் நிறுத்திவிடவில்லை. இத்தனை கேள்விகளுக்கும் இந்த 66 புஸ்தகமாகிய பரிசுத்த வேதாகமம் பதில் சொல்லி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கேள்வியை மாத்திரம் கேட்டுவிட்டு போகிற மார்க்கம் அல்ல கிறிஸ்தவ மார்க்கம். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேள்வியை மட்டும் கேட்டுட்டு போகிறவர் அல்ல. கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு என்ன பதில் என்றும் சொல்லி கொடுக்கிறவர். அவர் கேள்வியை கேட்டா அந்த கேள்விக்கு இணங்கிய பிரதி உத்தரம் சொல்லாமல் போகிறவர் அல்ல நம்முடைய தன்பார தலைவர். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் சிறந்தவர், அவர் உயர்ந்தவர். அவர் வாயிலிருந்து ஒரு கேள்வி கேட்டாச்சுன்னா, அவர் வாயை திறந்து ஒரு கேள்வியை எழுப்பியாச்சுன்னு சொன்னா நீ புரிஞ்சுக்கணும், உனக்கு அற்புதம் நடந்தாச்சு, உனக்கு அதிசயம் வந்தாச்சு, உன் வாழ்க்கை மாறிவிட்டது, நீ புதுமை போல ஆவாய், ஒரு புதிய சரித்திரம் உனக்காய் பிறக்கும். ஆனா இந்த கேள்வியை இன்னும் நம்ம அப்பா இயேசு நம்ம பார்த்து கேட்கல. ஹல்லேலூயா, கையை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து இன்றைக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்பார் என்று சொன்னால் வரிசையாய் பல விண்ணப்பங்களை வைப்போம். என்ன சொல்லுவோம்? சிறு பிள்ளைகளாய் இருந்தால் தெய்வமே நல்லா படிச்சு படிச்சு பார்க்கிற, ஆனா என்னால படிக்க முடியல, எனக்கு படிக்க ஞானத்தை கொடுங்கப்பா, எனக்கு புத்தியை கொடுங்கப்பா, ஐயா பலவீனனானால் பலவீனன் சொல்லுவான், எனக்கு நல்ல சுகத்தை கொடுங்க சாமி, எப்படியாகிலும் என் சரீரத்துல ஆரோக்கியம் வந்துடணும். எத்தனையோ டாக்டர்ஸ் பார்த்தாச்சு, என் சரீரத்துல சுகம் இல்லை, எத்தனை பணங்கள் செலவழிச்சாச்சு, என்னால முடியல, தெய்வமே எனக்கு எப்படியாகிலும் சுகத்தை தாரும். தேவனுடைய பிள்ளைகள், இன்னமும் குடும்பத்தில் பிரச்சனை ஆயிடுச்சுனா குடும்பத்தில் பிரச்சனையை சொல்லி, ஐயா நான் உனக்கு என்ன செய்யணும் ஆண்டவர் கேட்டா, குடும்பத்தில் பிரச்சனை ஆண்டவர், புருஷ மனதுக்குள்ள சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்குள் நிம்மதி இல்லை, பல பிரச்சனை வாழ்க்கையில நிம்மதியில சாமி, எல்லாவற்றுக்கும் பரிகாரி நீர் அல்லவோ,
ஆகவே சர்வ வல்லமை உள்ள தெய்வமே எனக்கு எப்படியாயினும் என் கடனை மாற்றி எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருந்த பான் கேட்போம். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள், குடும்பத்திலே இல்லாய்மைகள், தரித்திரங்கள், சோர்வுகள், துக்கங்கள், தாங்க முடியாத மனபார கஷ்டங்கள், இவைகளை எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே வரிசை வரிசையாக வரிசைப்படுத்தி விடுகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அவ்வளவு பிரச்சனைகளையும் வரிசையாய் தேவ சமூகத்தில் வைத்து விடுவோம். காரணம் என்ன தெரியுமா? உனக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே புத்திக்கும் ஞானத்துக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் நீ குறைவுபட்டிருந்தால், உன் இருதயத்தில் நீ இயேசுவன் நம்பணும், இயேசு விசுவாசிக்கணும். தானியேலுக்கு 10 மடங்கு சமஸ்த ஞானத்தை கொடுக்க முடியும் சொன்னார். சாலமோன் இந்த உலகத்தில் அவ்வளவு பெரிய ஞானியா வைக்க முடியும் சொன்னார். உண்மையாகவே ஆண்டவர் என்னை ஞானியாய் மாற்ற வல்லவர், எனக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்க வல்லவர். ஐயா, உண்மையா ஆண்டவரை நம்பி வாழ்றேன். வாலிப தம்பி தங்கச்சி சிறு பிள்ளைகளே, நான் உனக்கு சொல்றேன், கர்த்தராகிய தேவன் இந்த 2019 ஆண்டில் நீ படிக்காத பிள்ளை சொன்னாங்க, எக்ஸாமினேஷன் தோல்வியா தோல்வி அடைகிற பிள்ளை என்று சொன்னார்கள். பெற்றோர்களுக்கு படிப்பு மேல நம்பிக்கை இல்லை. கர்த்தர் சொல்றார், இந்த ஆண்டில் நீ வெற்றி மேல் வெற்றி பெறுவாய். குதிரை இத்தனால் காயத்தமாக ஜெயம் கர்த்தரால் வரும். அவன் நத்தா அப்பொழுது நீ பாய்ச்சுவா விளைய செய்வது கர்த்தர். நீ முயற்சி பண்ணு, நீ பாடுபடு. கர்த்தர் உனக்கு சொல்கிறார், ஞாபக சக்தியை உனக்கு தருவேன், புத்தியை உனக்கு தருவேன். அறிவும் புத்தியும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஒருவன் ஞானத்தில் புறவனமாக இருந்தால் யாவத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்தில் கேட்க கடவே. கர்த்தர் சொன்னால சொல்றேன், எக்ஸாமினேஷன் வருகிறது என்று பயப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளையை பார்த்தாண்டவர் சொல்றார், உனக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்க போறார், கர்த்தருக்கு புத்திய கொடுக்க போறார். படிக்காத பிள்ளையும் சொன்ன என்ன, ஆண்டவர் தன் ஞானத்தால் நிரப்புவார், உனக்கு ஞாபக சக்தியை ஆண்டவர் கொடுப்போம். ஞாபக சக்தியை கொடுக்கிறவர் கர்த்தர். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கடமை நீட்டப்படுகிறதை பார்க்கிறேன். தேவனுடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. ஐயா, படிக்க விரும்புறேன், என்னால படிக்க முடியல, படிக்கிற ஞாபகத்துல நிக்கல, நான் எக்ஸாம் எழுத போறேன் ஆனால என்னால எழுத முடியல, என் சரீரத்துல வியாதிகள், எனக்கு கஷ்டங்கள், எக்ஸாமினேஷன் வந்தாலே எனக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம், எனக்கு அவ்வளவு பெரிய வியாதி. பெற்றோரே, தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்று இந்த நாள் இந்த நிமிஷத்துல இருந்து உன் பிள்ளையின் சரீரத்துல இனி இந்த தீங்கனை காணாதிருப்பாய், இந்த பலவீனத்தை காணாதிருப்பாய். பிள்ளை ஆண்டவர் புத்திசாலியா வைப்பார், பிள்ளை ஆண்டவர் ஞானியாய் மாற்றுவார், பிள்ளை ஆண்டவர் விவரமுள்ளவனாய் மாற்றுவார், கனசாலியாய் மாற்றுவார். ஞாபக சக்தியை கர்த்தர் வைப்பார். பிள்ளையுடைய கைகளை கர்த்தர் எழுதுவதற்கு வேகமும் விவேகமும் கர்த்தர் கொடுப்பார். பிள்ளை ஆண்டவர் ஞானத்தால் திருப்தியாக்குகிற தெய்வம், ஞானத்தின் இருப்பிடம் கர்த்தராகிய இயேசுவே. அவராலே நன்றி, வேறேவினாலும் இயல்வதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அது மட்டுமல்ல, தேவ பிள்ளையே, ஞானத்து குறைபட்ட நீ இன்றைக்கு கர்த்தரை நம்புகிறாய். காரணம், என் ஞானத்தின் இருப்பிடம் என் கர்த்தராகிய தேவன். வியாதிப்பட்டு வந்திருக்கிறாயோ, பலவீனத்தோடு வந்திருக்கிறாயோ, டாக்டர்ஸ் சொல்லிவிட்டார்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இனிமேல் வேறு வழி இல்லை, மருத்துவரின் கத்தி கடமை சரீரத்தில் படும் என்று பயந்து போய் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் எலும்புகளிலே, உன் நரம்புகளிலே, உன் தசைகளிலே, உன் ரத்த நாளங்களிலே இன்றைக்கு சுகத்தை கொடுக்கிற ஒரே சக்தி ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அவர் கிளம்புகிறார், நீ சுகமாகிறார். அவரே உன் வியாதிக்கு பரிகாரி. நம்முடைய நம்பிக்கை சொல்கிறது, கர்த்தராகி இயேசு என்னை சுகமாக்க வல்லவர். விசுவாசத்தை விட்டுடாது, நம்பிக்கையை விட்டுடாது. உன் சரீரத்தை ஆண்டவர் குழந்தையின் சரீரத்தை போல மாற்றுவார். உன் சரீரத்தில் அற்புதம் நடக்கும், உன் சரீரத்தில் விடுதலை உண்டாகும். மருத்துவரின் கத்தி கரம் உன் சரீரத்தில் படுவது இல்லை. இயேசு என்னை சுகமாக்குகிறார்.
உன் கண்களுக்கு பார்வையை தருகிறார், உன் தொண்டை ஆண்டவர் திறக்கிறார், உன் மூளையில் இருக்கிற கட்டி ஆண்டவர் மறைக்கிறார், அழிக்கிறார், உன் சரீரத்தில் இருக்கிற கட்டிகளை கர்த்தர் கரைந்து போக பண்ணுகிறார், உன் லிவர் ப்ராப்ளத்தை ஆண்டவர் மாற்றி போடுகிறார், உன் ஹார்ட் ப்ராப்ளத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். இயேசுவின் வல்லமை உன் சரீரத்தில் இறங்கி வருகிறது, இயேசு கிறிஸ்துவின் ஆவி பாய்ந்த கரங்கள் உன் சிரசில் வைக்கப்படுகிறது. கேன்சர் வியாதி என்று வேதனையும் கஷ்டமும் அனுபவித்து சாவு நாள் வந்துவிடுமோ என்று சொல்லி வேதனைப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையே, மரண நாளை மாற்றி அமைக்கிற கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் சரீரத்தின் அவயவங்கள் கெட்டு போகவில்லை, கெட்டு போன சரீரத்தின் அவயவத்தை புதுப்பிப்பார் என்று சொல்லுகிறார். நம்முடைய நம்பிக்கை இயேசு என்று குணமாக்க வல்லவர், ஐயா இயேசு என்று விடுவிக்க வல்லவர். அதனாலதான் வரிசையா நம்ம விண்ணப்பங்கள் எல்லாம் அப்பா பாதத்துல வச்சிடும். எல்லாத்தையும் போய் சொல்றதில்லை. கடன் பிரச்சனை, கடனுக்கு யாரையா பரிகாரி? தீர்க்கதரிசிகள் புத்திரன் வேறுடைய பிள்ளை தீர்க்கதரிசி வீட்டுல கூட கடன் இருந்துச்சு, அந்த வீடு ஜப்தி போக போகிறது, வேறு வழி இல்லை, புருஷனும் மறித்து போனான், என்ன செய்ய? மனைவியும் பிள்ளைகளும் ஐயா கொள்ளை கொண்டு போய் விடுவார்களே என்று பயந்து இருக்கிறார்கள். அந்த வீட்டுல எல்லா குடங்களையும் எண்ணெயால நிரப்பி நீ இவைகளை விற்று உன் தரித்திரத்தின் கடமையில் விடுதலை பெறு என்று சொல்ல இயலுமானால் அதே சக்தி இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது. உன் கடனுக்கு ஒரு பரிகாரம் உண்டோ? கையை தூக்குறலே சொல்லுங்க. கடன் பிரச்சனை இருக்கிறதுனால நான் பாவி பிரதர், கடன் பிரச்சனை இருக்கிறதுனால என் வாழ்க்கைய மாதிரி ஒரு நாசமான வாழ்க்கை உலகத்திலே இல்லை அப்படி நீ சொல்லாத. கடன் இல்லாதவங்க எல்லாம் நல்லவர்களும் கடன் இருக்கிறவங்க எல்லாரும் பாவிகளும் அப்படி நினைக்காத. ஏசுநாதருக்கே கடன் இருந்துச்சு, கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுத்து. புரியலையோ? புரியலையா? ஆச்சரியமா இருக்கா? ஏசுநாதரே கடன் பட்டிருந்தா தெரியுமா? இயேசுவும் தன் சீஷர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் வரி வசூல் செய்கிறவர்கள், ஐயா கண்டிப்பாக வரிப்பணம் செலுத்தி ஆக வேண்டும் வந்தார்கள். உங்கள் எஜமானன் தலைவன் இருக்காரே இயேசுநாதர், வரிப்பணம் எல்லாம் கொடுக்கறது இல்லையா? இன்கம் டாக்ஸ் எல்லாம் அவர் பே பண்ண மாட்டாரா? பணப்பைய சுமந்துகிட்டு இருந்தவ பணப்பைய தட்டி தட்டி தான் பார்த்தா ஒரு பணமும் இல்லை. கர்த்தருக்கு ஒரு கை தட்டி கொடுங்க. அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய பணம் இயேசுநாதர் கொடுக்க மாட்டாரா? ஏ இல்லையா? என்ன சொல்ல தெரியல அப்படின்னு அவர்களை தன் பின்னாக நிறுத்தி கொண்டு அவர்களோடு பேச ஆரம்பிச்சார். தன் சீசர்களுக்கு சொல்லி கொடுத்தார், கவலைப்படாத நீ போ, அந்த மீனை பார், அந்த மீனை பிடிச்சி ஐயா சூண்டைய போட சொன்னாரா இல்ல வலைய போட சொன்னாரா? எதையும் போட சொல்லல. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. உன் கடனுக்கு பரிகாரி கர்த்தர், ஒரு கடனை கர்த்தர் மாற்றுவார். கடன் இல்லாதவங்களா பெரியவங்க ஒண்ணு கையை தூக்கி அல்லேலூயா சொல்லு சத்தமா, கையை அசைச்சு. இயேசு வலைய போடவும் சொல்லல, துண்டுல போடவும் சொல்லல, நீ போ அந்த மீனை பிடிச்சிட்டு வா. அப்படின்னா அர்த்தம் என்ன? இயேசு ஐயா சொன்னபடி மீன் எல்லாம் ஆழத்தில் இல்லை, அது கரையிலே வந்து என்ன பிடிச்சுக்கோ என்ன பிடிச்சுக்கோ என்ன பிடிச்சுக்கோ அது கரையோரத்தில். இந்த மாதிரி சரித்திரம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சா பிள்ளையே நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். ஆழ்கடலுக்கு நீ போக வேண்டாம். உலகத்தில் பத்து பேர் சொல்ற மாதிரிலாம் தேவையில்லை. கர்த்தர் நினைச்சா கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்யணும், கர்த்தருடைய அதிசயம் செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்க ஆரம்பிச்சா உன் நம்பிக்கையில உறுதியாயிரும். கர்த்தர் சொல்லுகிறா, இல்லாம இருந்து எல்லாவற்றையும் இருக்கிறதை போல் அழைக்கிற தெய்வம். அந்த மீன் கரையோரம் வந்துச்சு, அந்த மீனை புடிச்சு அந்த மீன் வாயை பிளந்து பாடுறான்னு சொன்னார். அந்த வாயை பிளந்து பார்த்தானா அதுல வெள்ளிப்பணம் இருந்தது. ஆமென் சொல்லுங்கள். கையை தட்டி
அந்த வெள்ளி பணத்தை எடுத்து ஆண்டவர் சொன்னார், சரி இதுவரைக்கும் கடன் பெற்றிருந்தோமே, ராயனுடைய ராயனுக்கு கொடு, தெய்வத்துக்குரிய தெய்வத்துக்கு கொடுத்துரு, கர்த்தருக்கு ஒரு கைச்சட்டு கொடுங்க. அப்படி பரிகாரம் உருவாக்கியவர் இன்றைக்கு எஜமானன். கடன் இல்லாமல் பரிகாரத்தை உருவாக்கத்தனால் முடியுமானால் அவர் விசுவாசிக்கிற உன் கடனையும் கர்த்தர் மாற்ற வல்லவர். வீடு போயிடும், பயந்து போய் வந்திருக்கிறவர் ரெண்டு பேருக்கான தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இன்றைக்கு 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 கர்த்தருடைய கரமுனக்காய் நீட்டப்படுகிறது. நீ எதையும் நீ விற்க வேணா, நீ எல்லாம் வாங்குவ, கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய், கர்த்தருடன் ஆசீர்வதிக்க போகிறார். என் நம்பிக்கை கர்த்தரும் கடனை மாற்றுவார். ஒரே வழக்கு அப்பா காலத்திலிருந்தே சொத்தெல்லாம் இருக்குதான். எத்தனை வருஷமாச்சு, 40 வருஷம் வாழ்க்கையில பாதி வயது போச்சு, என்ன செய்யறதே தெரியல. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 2019 ஆண்டவராக கர்த்தர் நீதி செய்ய என் வேலை வந்தது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட் நடக்கும், கர்த்தர் உனக்கு சாதகமா தீர்ப்பு எழுத போகிறார், கர்த்தருடைய கிரியை பார்க்க போகிறாய், உனக்கு இருக்கிற வழக்கை கர்த்தர் மாற்றி கொடுப்பார், உனக்கு அற்புதம் நடக்கும். விசுவாசம் தான் கையை தட்டி கத்திரமாயப்படும். ஆகவே ஐயா வழக்குக்கெல்லாம் பரிகாரியாய் கர்த்தரே சுவை நோக்கி பாருங்கள். வாழ்க்கையிலே எப்பகுதியிலே தாட்சி அடைந்திருக்கிறீர்களோ, எப்பகுதியிலே வறட்சி அடைந்திருக்கிறீர்களோ, எப்பகுதியில் இகழ்ச்சி அடைந்திருக்கிறீர்களோ, அப்பகுதிகளை எல்லாம் கர்த்தராகி இயேசு, கர்த்தரால இயேசு, கர்த்தராகி இயேசு எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்ற, அவை எல்லாவற்றையும் பரிகரிக்க அவர் வல்லவர் என்று அவரை விசுவாசியுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நம்பிக்கை கொஞ்சோண்டு இதயத்துல இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாம் பல நேரத்துல பெரிய பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் ஒரு சின்ன ஜபம் குடும்பத்துல அப்படியே என்னமோ ஏத்த ஏறி போற லாரி மாதிரி ஒரு ஜபம் காலையில மாலையில எப்படியோ ஒரு கட்டாயத்துல செஞ்சு அந்த ஜபத்துல 10 நிமிஷம் ஜபிச்சா 9.5 நிமிஷமும் ஆண்டவரே அதை தாரும், இதை தாரும், அதை கொடும், இதை கொடும், அப்படி கொடும், இப்படி கொடும், பிரச்சனை மாற்றும் என்றெல்லாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கை உனக்குள் இருப்பதினால் தான் தேவனுடைய பிள்ளைகள், நமக்குள் இருப்பதினால் தான் ஆண்டவரிடத்திலே நம்ம பல நேரம் ஆண்டவரே நீர் பரிகாரி, எல்லாவற்றையும் செய்வதற்கு நீர் பரிகாரி, உண்மை இல்லாமல் எனக்கு வேறு கதி இல்லையே. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்து பார்க்கலாம். இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் சிறிய நாட்கள் அல்ல, இந்த ராஜா என் பரிகாரி, என் சிறிய நாட்கள் அல்ல, இந்த ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் சிறிய நாட்கள் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் பரிகாரியாயிருக்கிறார் என்கிற நம்பிக்கை நம் இருதய ஓரங்களில் இருப்பதனாலே தான் தேவ சமூகத்திலே எல்லா விண்ணப்பங்களையும் அடுக்கிக் கொண்டே போகிறோம். விண்ணப்பங்களை அடுக்கி வைப்பதனால் பிரயோஜனம் இல்லை, விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டாண்டு தோறும் சொல்லிக் கொண்டிருப்பதனாலே நன்மை அடையப்போவதில்லை. ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்றால், அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், எங்கும் செய்யப்படாத தேவனுடைய கிரியை நடக்க வேண்டும் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் பர்த்திமேயு என்ற குருடனோடு இயேசு கேட்ட அதே கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி நம் ஒவ்வொருவரோடும் சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற அத்தனை பிள்ளைகளோடும் இயேசு கேட்க வேண்டும். அப்பொழுதே ஆசீர்வாதம் உன்னே வந்து தங்கும். நீ வேண்டி கேட்கிற ஆசீர்வாதங்கள் உன் குடும்பத்துக்கு வரும். சொல்லுங்க, கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க.
அற்புதமான தெய்வம், ஆச்சரியமான தெய்வம், அசாதாரணமான தெய்வம். இயேசு போல ஒரு நல்ல நேசர் இல்லை. ஆமென் சொல்லுங்க. இரண்டு ராஜாக்களின் புஸ்தகத்திலே இரண்டாம் அதிகாரத்தை நீங்கள் உங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியா என்ற ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி, ஒரு அற்புதமான மனிதன், ஒரு ஆச்சரியமான கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான துணிச்சல் உள்ள வாழ்க்கையை சிரமப்படுத்திட்டு ஆவிக்குரிய பலன் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்தை கையில் ஏந்தியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நேசம் உள்ளவர்களே, பரிசுத்த ஆவியின் அனல் கொண்டவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட பல நேரங்களிலே பல எசமேல்கள் வரலாம், பல கஷ்டங்கள் வரலாம், அழைப்புக்கு விரோதமாய், தரிசனத்துக்கு விரோதமாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை அர்ப்பணி சொல்லணும். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. அதுக்காக சோர்ந்து போய் எலியா போய் உட்கார்ந்தது மாதிரி சூரச்செடி கீழே உட்கார்ந்து போதும் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லாத கர்த்தர் உனக்கு போக வேண்டிய தூரம் வெகு தூரம் ஆண்டவர் வச்சிருக்கிற வேலை பெரிய வேலை. இது தீர்க்க தரிசனமா சொல்றேன். இது உன் வாழ்க்கைக்கு வேணும்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. தளராத, சோராத, கவலைப்படாத. ஆவிக்குரிய சமர்த்தி பெற்றாலும் வாழ்க்கையிலே வருகிற எதிராயுதங்கள் உண்டு. எவ்வளவு பெரிய தேவ மனுஷனாய் நின்றாலும் சரி, சிறிய ஆவிக்குரிய சிறு குழந்தை செல்வமாக இருந்தாலும் சரி, உன்னை சந்திக்கிற உலகத்தின் சக்தி ஆயுதங்கள் பலது உண்டு. சத்ருவின் அக்கினியாஸ்திரங்கள் உண்டு. இவை எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாயிருப்பா. படைபலம் அல்ல, பணபலம் அல்ல, பரிசுத்த ஆவியின் பலம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. நல்ல கையை தட்டி. ஆகையால் தேவனுடைய பலன் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே சோர்வு உண்டு, பலவீனம் உண்டு, தளர்ச்சி உண்டு. நம்மை மனசோர்வடைஞ்சி போதும் என்ன, எல்லாம் முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில அப்படின்னு சொல்லக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் எல்லாம் உலகத்தின் சக்திகள் கொண்டு வரத்தான் செய்யும். நீ இவைகளை குறித்து அல்லல் படாதே, துயரப்படாதே. எல்லா சக்திகளுக்கும் மேலாக ஒரு பெரிய சக்தி, தேவ ஆவியுடைய வல்லமை, அது உன்னை நிரப்பி இருக்கிறது, அதனுடைய ஆளுகை செய்திருக்கிறது. உன்னை அழைத்த தெய்வம் அவர் உண்மை உள்ளவர். கடைசி மட்டும் நம்மை நடத்துவா. வாழ்க்கையில சோர்வு பலத சந்திச்சு, மேடு பள்ளமெல்லாம் சந்திச்சு வாழ்க்கையில நின்ற ஒரு துணிச்சல் உள்ள ஒரு வீரசிங்கமான மனுஷன், அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி எலியா. இந்த எலியாவினுடைய ஊழியங்களின் நிறைவேறுதல், இக்காலத்திய முடிவுகள் வருகிற பொழுது என் ஆண்டவராகி கர்த்தர் இந்த ஊழியனுடைய ஊழிய காலங்களின் நிறைவு வரும் பொழுது, நிறைவு வருகிற காலத்துல ஆண்டவர் சொல்றார், ஏ உனக்கு ஒரு சீஷன் இருக்கணும். ஆமா, அதற்காக எலிசான்ற ஒரு சீஷனை தெரிஞ்சுக்கிறார். ஆண்டவர் அவன் அபிஷேகம் பண்ணு சொன்னார். இதெல்லாம் பைபிள் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனுஷன் தேவ மனுஷனாகிய எலியாவோடு சேர்ந்து வாழ்கிறான். இவருடைய உன்னத பணியோடு சேர்ந்து எல்லாம் வாழத்தான் செய்கிறான். ஆனால் வேதத்தில் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, எலியா என்ற மனுஷன், தேவ மனுஷன் தன் சீஷனாகிய எலிசாவோடு ஒரு கேள்வி கேட்டான். தான் கர்த்தராகிய தெய்வத்தால் மகத்துவமான அழைப்பை பெற்று ஆண்டவராகிய தெய்வம் பரலோகத்தை இறக்கி ஒரு வரவேற்பை கொடுத்து இந்த மனுஷனை அழைக்கிற நேரம் வந்த பொழுது அந்த மனுஷனை பார்த்து கேட்டார், ஏ சீஷனாகிய எலிசாவே, நான் உனக்கு என்னடா செய்யணும்? கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் உனக்கு என்னடா செய்யணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்டார் பாருங்க. இந்த கேள்வியை தன் சீஷனாகிய எலிசாவோடு எலியா கேட்பதற்கு காரணம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளை இதை புரிஞ்சுக்கிட்டா பரலோகம் நம்மகிட்ட கேட்க ஆரம்பிச்சிடும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆண்டவராகி கர்த்தர் நம்மோடு கேட்கிற நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியின் மகத்துவத்தை புரிஞ்சுப்ப. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, எஜமான் தன் சீஷனை பார்த்து கேட்கிறார். எஜமானாகிய எலியான்ற இடத்துல அப்பா இயேசு வச்சுக்கங்க, எலிசான்ற இடத்துல சின்னவர்களும் சிறியவர்களும் ஆகிய நம்ம நிறுத்தி வச்சுக்கங்க. எலியா கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? ஏன் இப்படி ஒரு கேள்வி எஜமானிடத்திலிருந்து புறப்பட்டது? வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது எஜமானனுடைய
கடைசி தன் பயணத்தின் நிறைவேறுதலின் சமயம் வந்த பொழுது எஜமான சொல்றாரு, ஏப்பா தம்பி சீஷனை, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன், என் ஆண்டவர் இந்த கில்காலிலிருந்து புறப்பட்டு என் ஆண்டவர் பெத்தேலுக்கு போ சொல்றாரா, அதனால நீங்க உட்கார்ந்துக்கடா, நான் போயிட்டு வரேன்டா அப்படின்ட்டு சொன்னாரா. எஜமானன் சொல் இந்த வார்த்தையை சொன்ன உடனே சீஷன் ஒரு வார்த்தை சொன்னார், எஜமானனே நீ என்ன சொன்னாலும் கேட்ப, ஆனால் இக்காரியத்திலே மட்டும் நீர் சொல்லுகிற வார்த்தைக்கு நான் இணங்க தயார் இல்லை, நீர் எங்கே போனாலும் நான் அங்கே வருவேன். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. ஏயா அப்படி எலியாட்ட என்னையா இருக்குது, அப்படி எலியா என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கார், ஒரு பெரிய 100 ஏக்கர் சொத்தை சம்பாதிச்சு ஒரு 10 மாடி பில்டிங்க போட்டு ஒரு 150 வேலைக்காரங்களை வச்சு ஒரு 100 ரதங்களை வாங்கி வச்சு ஐயா ஒரு 1000 கோடி டெபாசிட்ல வச்சு இந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தா கூட, ஏயா தலைவர சீக்கிரம் மண்டையை போடும் தலைவர, நான் உங்க பின்னாடி வாரம் தலைவர அப்படின்னு சொல்லி தாஜா பண்ணி போயிருக்கலாம். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்படித்தானே இப்பொழுது இருக்கிற சீஷர்கள் எல்லாம், ஆமேன்னு சொல்லுங்க. எப்படா எஜமானன் மண்டையை போடுவார், அப்போ ஏதாவது டாக்குமெண்ட்ல பத்திரத்துல சின்ன கோளாறு இருந்தா 10 சபையை என் பேர்ல எடுத்துடலாம். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு, படுவாவி, ஆமேன்னு சொல்லுங்களா. ஐயா எலியாவினிடத்தில் அப்படி என்ன இருந்தது, எலியாவிடத்திலே அப்படி சிறப்புள்ள ஒன்றுமில்லை, எதுவும் இல்லை. என்ன கேட்டா எலியாவினிடத்தில் இருந்த ஒன்றே ஒன்று, தோல்ல ஒரு துண்டை சுத்தி போடுவார் பாருங்க, ஒரு துண்டு மட்டும் தான் இருந்துச்சு. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. பாவி இந்த எலிசான்ற மனுஷன், பைபிள் சொல்லுது இந்த மனுஷனுக்கு சீஷனாய் வரும் பொழுது அவருக்கு ஏர்மாடுகள் இருந்தது, தனக்கு நல்ல உழைக்க வேண்டிய உழைப்பின் ஆயுதங்கள் இருந்தது, எல்லாவற்றையும் இல்லாமாக்கி இருந்த கன்றுகள் எல்லாம் அடிச்சு கொன்னு வெட்டி அவ்வளவுத்தையும் எரிச்சுட்டு வந்தார். தனக்குள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. எஜமானனுடைய சொத்து அல்ல, எஜமானுடைய சுதந்திரம் அல்ல, எஜமானுடைய தலைமை ஸ்தானம் அல்ல. கை தட்டி கத்தர மகிமைப்படுத்து. நல்ல கையை தட்டு, உற்சாகமா கையை தட்டு. அதெல்லாம் எனக்கு வேணா, ஆனால் எஜமானனுடைய தோளிலே ஒரு சிறிய துண்டு இருக்கிறது, அந்த துண்டு எனக்கு வேண்டும். கை தட்டி கத்தர் மகிமைப்படுத்து. ஐயா உலகத்தில் இருக்கிற பணத்தை விட, பொருளை விட, சம்பாத்தியத்தை விட, செல்வத்தை விட, கோடியை விட, மாடியை விட ஒரு பெரிய செல்வம் என்னுடைய எஜமானுடைய தோல் இருக்கிற இந்த துண்டுல இருக்கிறது. ஐயா எல்லாம் தொலைந்தாலும் பரவாயில்ல, இந்த துண்டை எப்படியாவது வாங்கிக்கிடுவியான்ற எதிர்பார்ப்போடு கூட தன்னுடைய வாழ்க்கையிலே வேறொன்றும் எதிர்பார்ப்பு இல்லை. தனக்குள்ளே இந்த ஒரு சிறிய துண்டினுடைய மகத்துவம் என்ன என்று அறிந்த எலிசா எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு எஜமானனுக்கு பின்னாடியே போறா. கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையே, இதே நிலையில் ரூத்ன்ற ஒரு சகோதரியை நீங்க பார்க்க முடியும். நகோமி தன் வாழ்க்கையிலே எல்லாம் சம்பரியமாக இருந்த காலம் பெத்லகேமின் வாழ்க்கை. தன் புருஷனோடு தன் பிள்ளையோடு மோவாவுக்கு போகிறாள். மோவாவுக்கு சென்று அங்கே புருஷரை இழந்தாள், தன்னுடைய 2 பிள்ளைகளையும் இழந்தாள். இப்பொழுது பிள்ளைகள் திருமணம் செய்த மகள்களாகிய மருமக்கள் மட்டுமே மிச்சம் மீதி. தன் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு மோவாவில போய் அவ்வளவு பெரிய கஷ்டம், எல்லா கஷ்டமும் விளைஞ்சு கடைசியா ரூத்த பார்த்து சொன்னா, தன்னுடைய புருஷன் மரித்து போனான், என் பிள்ளையும் மரித்து போனான், என் மருமக்களை நீங்கள் ஒன்று செய்யுங்க, நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க, உங்களுக்கு இந்த மோபாவுக்கு போனா சொந்தகருக்கு சொக்காரம் இருக்கு, பணம் இருக்கு, ஐயா உங்க அப்பாவது உன்னை பார்த்து பாருங்க, செல்ல மக்களே போங்க மக்களே அப்படின்னு சொன்ன உடனே ஓர்பாள் போய்விட்டாள். ரூத்து சொன்னா, என்ன சொந்த சொக்காரம், என்ன சம்பாத்தியம், என்ன சாப்பாடு, என்ன அப்பா, என்ன அன்பு பாச பரிவு, இதெல்லாம் வேணா, நான் உம்மோடுதான் வருவேன், நீர் எங்கேயோ நான் அங்கே, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். கைகளை தட்டி கத்தர மகிமைப்படுத்து. நீங்க நினைச்சு பாருங்க, பெத்லகேமில் இருந்த நிலையில் நகோமி இருந்திருந்தால்
இந்த தீர்மானத்தை ரூத் எடுத்திருக்கலாம். ஆனால் மோவாபின் நிலை என்று சொல்வது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லாத நிலை. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இதே நிலையிலே உங்கள் கவனத்துக்கு சொல்கிறேன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட எல்லா மேன்மைகளும் ஐஸ்வர்யமும் பெற்ற மகத்துவம் உள்ளவராய் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருந்த செல்லக்குமாரன், அவரோ மனுக்குலத்தின் மேல் வைத்த பாசத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பரலோகத்தில் ஒரு பெரிய மாநாடு நடந்துச்சு. பிதாவாகிய தேவன் மாநாட்டுக்கு தலைமை தாங்கி இருக்கிறார். கோடிக்கணக்கான தூதர்கள் பிதாவின் வலது பாரிசத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செல்ல பிள்ளையாய் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த மாநாட்டிலே பிதாவாகிய தேவன் கர்ஜனையோடு ஒரு கேள்வி கேட்டார், யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் மனுக்குலத்திற்காக என்று கேட்ட உடனே பரலோகமெல்லாம் நிசப்தமாய் மாறிற்று. யாரும் வாய் திறந்த பாடில்ல, ஒரு அசைவும் இல்லை. நிசப்த நிலையில் இருக்கும் பொழுது பிதாவினுடைய செல்லக்குமாரனாகி இயேசு தன் கரங்களை உயர்த்தி கொண்டு என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று சொன்ன உடனே பிதாவின் பிராணன் துடித்தல். செல்லக்குமாரனாகிய இயேசுவையோ ஆயிரம் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர், உயர்ந்தவர், சரித்திரமது இயேசு. இயேசு நான் போகிறேன் என்ற உடனே பரலோகமே நிசப்தமாயிற்று. இயேசு தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டு உன்னையும் என்னையும் நேசித்தபடியினாலே, நம்முடைய முற்பிதாக்களை நேசித்தபடியினாலே, இந்த உலகத்தை நேசித்தபடியினாலே, தூரத்திலும் சமீபத்திலும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த மதத்தான் இனத்தான் திருச்சபையான் என்பதில்லை, உன்னையும் என்னையும் இயேசு நேசித்தபடியினாலே எல்லா ஐஸ்வர்யமும் நிறைந்தவராயிருந்த இயேசு அவர் தரித்திரராகி உனக்காய் எனக்காய் இந்த பூமியிலே கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எல்லாரும் சொல்றபடி நான் சொல்ல வரல, மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் இயேசு. மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் என்று வேத புஸ்தகத்தில் எங்குமே இல்லை. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. இத்தனை வருஷமா நாங்களாம் பிரசங்கிச்சுதானே இருக்கோம், இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறக்கலையா, இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் என்ற வசனம் பைபிளில் இல்லை. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கூட. இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், மாட்டு தொழுவத்தில் இயேசு பிறக்கல. அப்படின்னா இயேசு எங்க பிறந்தார், இயேசு எங்க பிறந்தார்ன்றத ஒரு கண்ணு பார்க்கல. பைபிள் சொல்லுது, கிச்சிலி மரத்தண்டையிலே என் நேசகுமாரர் பிறந்தார். பிள்ளை பிறந்தது, பிள்ளை பிறந்த பிள்ளையை ஐயா எடுத்துக்கொண்டு வந்து, லூக்கா சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்தில் இருக்கு, பிறந்த பிள்ளையை அதற்கு பின் துணியிலே சுத்தி முன்னடையிலே கடத்தினார்கள். மாட்டு தொழுவத்தில் கடத்தினார்கள் ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கூடு. ஆமேன் சொல்லுங்க. சும்மா இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் சொல்லி இயேசுவை சுத்தி தலை மாடும் ஆடும் எல்லாம் வச்சு எல்லாரும் பழகி போனோம். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களா. மாட்டு தொழுவத்தில் இயேசு பிறக்கல. ஐயா உனக்காய் எனக்கு ஆண்பராகி இயேசு கிறிஸ்து அவர் தரித்திரராகி, தரித்திரராகி கிச்சிலி மரத்தண்டையில் அவர் பிறந்தார். வந்து பிறந்த இயேசு மனுக்குலத்துக்காக தன்னை அர்ப்பணம் செய்தார். 33 ஆண்டுகள் இந்த பூமியில் இயேசு வாழ்ந்தார். கடைசியாக தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய சரீரம் ஆயிரம் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவராக இயேசுவின் சரீரம், பழுதில்லாத சரீரம், பாவமில்லாத சரீரம், பரிசுத்தமான சரீரம், தீங்கில்லாத சரீரம், தீவில்லாத சரீரம், மனுஷருடைய சுய விருப்பத்தினால் உண்டான மனுஷ ரத்தம் இல்லாத சரீரம், அற்புத சரீரம், ஆச்சரிய சரீரம். இயேசுவின் பார்வையில் அற்புதம் இருந்தது, இயேசுவின் பேச்சிலே அற்புதம் இருந்தது, இயேசுவின் செயல்பாட்டிலே அற்புதம் இருந்தது. அப்படிப்பட்ட இயேசு அவருடைய வஸ்திரம் கூட தையல் இல்லாத வஸ்திரம். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கூடு. வஸ்திரத்தை தொட்டா
அற்புத சுகம். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவ்வளவு ஆச்சரியமானவர். உலகத்தில் மனுஷனுக்காக தான் செய்ய வேண்டிய அத்தனை கிரியைகளையும் செஞ்சு, தான் கொடுக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுத்து, கடைசியாய் நன்மையாய் ஐயா மேன்மையாய் இந்த உலகத்தை செல்லமா நினைச்சு தனக்கு இருந்த எல்லாவற்றை கொடுத்தும் உலகத்துக்கு திருப்தி வரல. உலகம் சொல்லிச்சு, பரவாச விடுதலை செய், இயேசுவை சிலுவையில் அற, சிலுவையில் இயேசுவை அறைஞ்சிரு என்று உலகம் கத்தினபடியினாலே அஞ்சப்ப ரெண்டு மீன் 5000 பேர் கொடுத்தாரே, அதை புசிச்சவன் ஐயா குருடன் கண்ணை திறந்தாரே, அற்புதத்தை கண்டவன் முடந்தஸ்தரை எழுப்பி நடக்க செஞ்சாரே, அற்புதத்தை கண்டவன் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமானார்களே அவர்கள், ஊரெல்லாம் சுகம் நடந்தது. நன்மையை பெற்றவர்கள், நன்மையை பெற்றவர்கள் இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார்கள். இயேசுவை சிலுவையில் அறையும்படி 5 நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்து ஆண்டவராகிய இயேசு பாரக்கோர சிலுவையை, எவரும் சுமக்க கூடாத சிலுவையை, துயரத்தின் சிலுவையை, குற்றவாளி சிலுவையை, பாவ சிலுவையை, அநியாய சிலுவையை, மறுக்குலத்துக்காக, அன்பு நண்பா உனக்காக, சகோதரா சகோதரி உனக்காக, எனக்காக இயேசு அந்த சிலுவையை தனக்காக என்று அவர் ஏற்றுக்கொண்டார். தாங்க கூடாத பாரக்கோர சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மட்டும் இயேசு நடந்தார். அவரை வாரினால் அடித்தார்கள், காரி துப்பினார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், 3 அணியிலே சிலுவையிலே தூக்கி நிறுத்தினார்கள். அவர் வஸ்திரத்தை கூட விட்டு வைக்கலங்க. பைபிள் சொல்லுது அவர் வஸ்திரத்தை சீட்டு போட்டார்கள். கையை தட்டி கத்திர மயப்படுத்துங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அவர் வஸ்திரத்தை எதனால சீட்டு போட்டார்கள்? பலமுறை நீங்க பிரசங்கம் பண்ணியிருக்கோம், நம்மளா படிச்சிருக்கிறோம், ஏன் இயேசுவின் வஸ்திரத்தை சீட்டு போட்டார்கள்? இயேசு வஸ்திரம் அழகா இருந்துச்சா, இல்ல யோசேப்பு கொடுத்த மாதிரி பலவரன் அங்கேயா இருந்துச்சா, இல்ல லட்ச லட்சமா இருக்கிற டைமண்ட் வச்சதா இருந்துச்சுதா? இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை ஏன் சீட்டு போட்டார்கள்? இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை சீட்டு போட்டார்கள் ஏன் கேட்டா, திருட்டு முடி முடி கூடாது, கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. ஏன் சீட்டு போட்டார்கள் தெரியுமா? ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்து ஓரத்தை தொட்டால் வல்லமை புறப்பட்டது. கை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அதனால அவன் நினைச்சான், எப்படியாவது இந்த சூழ்நிலையில இந்த வஸ்திரத்தை எடுத்து நம்ம கையில வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்க, நல்ல வியாபாரம் நடக்கும். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. வஸ்திரம் வச்சுக்கிட்டு நின்னா போதும், தொட்டவளுக்கெல்லாம் சோகம், போறவளுக்கெல்லாம் சோகம், நல்ல காசு கீச பிரிச்சுக்கலாம், சொத்த கிட்ட குடுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் சண்டை போட்டு இந்த சரீரம் இந்த வஸ்திரத்தை சீட்டு போட்டாருங்க. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். போட்டோம், வஸ்திரத்தை விட்டு வைக்கல, கடைசியா கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இயேசு தன்னுடைய பொன்மொழிகளாய் பொழிந்த 7 வார்த்தைகளோடு தேவனுடைய பிள்ளைகளே எல்லாவற்றையும் செய்து முடிந்ததென்று தன் கடைசி சொட்டு ரத்தத்தையும் தன் ஜனங்களுக்காய் கொடுத்தார். 39 ஆழமான அடிகள் தன் சரீரத்திலே, தன் சரீரம் உழவிச்சால் போல் கிழிக்கப்பட்டது. ஐயா மேன்மை பெற்ற இயேசு, அழகுள்ள இயேசு, மேன்மை உள்ள இயேசு, ஆச்சரியமான இயேசு தன் சரீரத்தின் மேன்மை எல்லாம் இழந்தார். எல்லாவற்றையும் இழந்து அவர் சிவப்பங்கி தரித்தவராய் இப்பொழுது ஒன்றுமில்லாதவராய் தரித்திரவாசியா சிலுவையிலே தொங்கி நிற்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு உலகத்தோட கேட்டா பெத்லகேமில் இருந்த, பெத்லகேமின் அனுபவம் பெற்ற நகோமியை நேசிக்க பல இருதயங்கள் உண்டு, நன்மைகள் உள்ள ஆசீர்வாதங்கள் உள்ள எஜமான நேசிக்க பல பேர் உண்டு, ஐஸ்வர்யமும் மேன்மையும் நிறைந்த அற்புதங்கள் அடங்கிய இயேசுவை நேசிக்க பல பேர் உண்டு. ஆனா கடைசி சொட்டு ரத்த வரையும் சிந்தி எல்லா உனக்காக தந்தேன் என்று சொல்லி தன் சரீரம் எல்லாம் உருக்குலஞ்சி அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அந்த கேடடைந்தா. ஒன்றுமில்லாத இந்த இயேசுவை பார்த்து, இயேசுவே நான் வேறு ஏதையும் நேசிக்கவில்லை, உம்மை மாத்திரம் நான் நேசிக்கிறேன், இயேசுவே எனக்கு வேறொன்று வேண்டாம்.
இந்த உலகத்துல படிப்போ பட்டமோ பொருளோ இனமோ ஜனமோ சத்தா கல்லறையோ கல்யாணமோ கூட பெருசில்ல. எனக்கு ஆண்டவரே நீர்தாப்பா பெருசு. ஒன்றுமில்லாத இயேசு, ஒன்றுமில்லாத நகோமி, ஒன்றுமில்லாத எலியா எனக்கு போதும் என்று நீ சொல்ல கூடுமானால் கையை தட்டு. என் அன்பு நேசரே சுவே, நீர் எனக்கு போதும் என்று நீ சொல்ல முடியுமா? எனக்கு வேற எதுவும் வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எனக்கு, இயேசு போதும், எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும், வேறொன்றும் எனக்கு வேண்டாம். நீ துணிச்சலோடு இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஐயா இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு சிவப்பங்கி தரித்தவராய் தன் சரீரத்திலே பெற்ற இக்காயங்களோடு ஒன்றுமில்லா நிலையிலே இரண்டு கரங்களையும் விரிச்சுக்கிட்டு நீ என்னை நேசிப்பாயா? நீ என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்டபின் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி கண்டும் பேசியாமல் இருப்பாயா? கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா? கண்ட வேண்டும் மெசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட வேண்டும் மெசியாமல் இருப்பேனோ? கரங்களை தள்ளி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்து. ஐயா ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, எல்லாம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சொல்வதற்கு மெச்சமாய் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற இந்த இயேசு எனக்கு போதும், இந்த இயேசு எனக்கு போதும், இந்த இயேசுவை பின்பற்றுவேன், என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் எச்சூழ்நிலையிலும் பின்பற்றுவேன் என்று நீ உன் இருதயத்தில் முடிவெடுப்பாயானால் இன்னைக்கு பரலோகம் திறக்கும், பரலோக சத்தம் புறப்பட்டு வரும், இயேசு நேசரின் சத்தத்தை உன் காதுகள் கேட்கோ. தீர்மானத்தை செஞ்சுக்கிட்டு எலியா என்ற எஜமானிடத்தில் ஒன்றும் இல்லாதிருந்தும் இந்த எலிசா அவரை பின்தொடர்ந்தா. இன்னைக்கு நீ சொல்லணும், ஆண்டவரே உம்மை நான் பின்தொடர்ந்துவேன், சுவாமி உம்மை பின்தொடர்வேன் என்று நீ சொல்ல வேணும். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. பா, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கேனா, 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 பின்னோக்கேனா. கைகளை தட்டி சொல்லு Thank you.
கஷ்டம் என் பொம்பம் நஷ்டம் என்ன கஷ்டம் என் பொம்பம் நஷ்டம் என்ன கஷ்டம் என் பொம்பம் நஷ்டம் என்ன கஷ்டம் என் பொம்பம் நஷ்டம் என்ன
சொல்லும் கர்த்தாவே, உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். தலைக்கு மேல கையை தூக்கி கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்கள். ஐஸ்வர்யமும் மேன்மையும் கனமும் உயர்வும் நிறைந்த இயேசு அல்ல, தரித்திரரான இயேசு, காயங்கள் பட்ட இயேசு, அடிகள் பட்ட இயேசு, ஆடிகளிலே மூன்றாளில் தூக்கி நிறுத்திய இயேசு, கல்வாரி சிலுவையிலே தொங்கிய இயேசு, அழகும் சௌந்தரியமும் இல்லாத இயேசு, அந்த கேடடைந்த இயேசு எனக்கு போதும் என்று சொல்ல. உலகத்தின் செல்வங்களை பார்க்கலும், மேன்மைகளை பார்க்கலும், சொத்து சுகங்களை பார்க்கலும், உயர்வுகளை பார்க்கலும், கனங்களை பார்க்கலும், இந்த இயேசு எனக்கு போதும் என்று எஜமானரை பின்பற்றி இந்த எலிசா என்ன வந்தாலும் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன். நிந்தை புரட்டப்பட்ட இடம் என்று அர்த்தம் உண்டு. இந்த கில்காலிலே பாவரிந்தை அநியாய அக்கிரம நிந்தைகள் புரட்டப்பட்ட இடம். இது ஒரு கிறிஸ்தவத்தின் ஆரம்பம். தேவனுடைய பிள்ளையே, இப்பகுதியில் வந்த நீ இதோட முடிச்சுட்டு போ. ஆனாலும் அவன் சொன்னான், இல்லை, கில்காலோடு நான் போக தயார் இல்லை, நானோ உம்மை பின்பற்றி நான் பெத்தேலுக்கு வருவேன். கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம் தேவனுடைய பிள்ளைகளே, பெத்தேல் என்று சொன்னான், ஐயா என்னை விட்டு வேதனைகளும் பாடுகளும் கஷ்டங்களும் நீங்கிற்றே, அவைகள் என் வாழ்க்கையை விட்டு நீங்கினபடியினாலே நான் கர்த்தரால் நன்மை பெற்ற இயேசு தலைவராயிருக்கிற சபையிலே சேர்வேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ஐயா இயேசு என்கிற செல்லமாகிய நேசரை, தியாகியாகிய இயேசுவை, தன்மான தலைவராகிய இயேசுவை, தன்னை தந்த இயேசுவை பார்ப்பதோடும் ஏற்றுக்கொள்வதோடும் போய்விடக் கூடாது. அந்த இயேசுவாலய வாழ்க்கையில பாவம் சாபம் வியாதி கஷ்டம் எல்லாம் இந்தையும் புரட்டப்பட்டது என்பதோடு போயிடக்கூடாது. அடுத்தபடி நீ என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படுகிறவர்கள் இயேசுவை அறிந்தவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ரட்சிப்புன்னு சொன்னா என்ன? ரோமர்கள் நிருபத்தில் 10:9-10 வசனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோர்களில் இருந்து எழுந்தார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்து அவரை உன் வாயார அறிக்கை செஞ்சா நீ ரட்சிக்கப்படுகிறாய். ஆமென் சொல்லுங்க. இந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் ஒன்றாக இருக்கிற சபை, அந்த சபையில ஐயா பெத்தேல், பெத்தேலுக்கு போனோ, சபைக்கு போனோ, சபைக்கு போவேன், ஆராதனைக்கு போவேன், பெத்தேலில் இரு, அதோட இருக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்து பார்க்கலாம். அவர் சொல்றா, யோர்தான் போக போறேன். யோர்தான் என்றால் கர்த்தருடைய சத்தியமாகிய திருமுழுக்கு ஞானஸ்நானம் பத்தி பேசுது. பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தினால ரட்சிப்பு ஒன்றுமில்லாத இயேசு என்று சொல்கிற இயேசு ஒன்றுமில்லாதவர் அல்ல. அவர் இனிமேல் தச்சனின் குமாரனாய் வரமாட்டார், ஏகனித்தியான சக்கராதிபதியாக இந்த பூமிக்கு வருவார். ஆமென் சொல்லுங்க. அது நாளைக்கு பார்க்கலாம். கையை தட்டி எஜமானரை பின்தொடர்வேன். கில்கால விட்டு அப்புறம் சபை, சபைக்கு வந்துட்டு இருக்கேன், இயேசுவை பார்க்க போறேன், வாராமார கோயிலுக்கு போறேன். இதோட முடியாத சகோதரா, நீ என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நான் பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய பிரியேக தேவனுடைய நாமத்தினால மூழ்கி முங்கி பொங்கி ஞான ஸ்நானம் பெறுவேன். ஞானம் வந்த பிறகு ஸ்நானம். கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. ஞானம் வந்த பிறகு, ஞானம் எப்ப வரும் அப்படின்னு உனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிறந்து 41 நாள் எல்லாம் ஞானம் வராது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. 440 நாளையும் வராது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வரும், உனக்கு புத்தி அறிவு வந்த பிற்பாடு நீ ஸ்நானம் குடித்தல், ஞான ஸ்நானம் பெறு, அதோடு நின்றுவிடு என்று சொன்ன பிற்பாடும் இந்த சீசன் கேட்ட பாடில்லை. அவன் சொன்னான், ஐயா என்ன வந்தாலும் பரவாயில்ல, எரிகோ எரிகோ போறேன், எரிகோவுக்கு போகிறேன்,
தேவனுடைய பிள்ளை எரிகோ என்று சொன்னாலும் பரவாயில்ல, அது தடை சாத்தானுடைய எதிராயுதங்கள் என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை. உம்மை பின்தொடர்வேன், உம்மை பின்தொடர்வேன், எது வந்தாலும் உம்மை பின்தொடர்வேன் என்று அவரை பின்தொடர்ந்து கொண்டே போனார். வேதம் சொல்கிறது யோர்தானுக்கு அக்கறை பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளே பல தடைகளையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டு எஜமானரை பின்தொடர்ந்தவன் யோர்தானுக்கு அக்கறைப்பட்டு போனார்கள். பரலோகமே திறந்தது, எஜமானன் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். இதெல்லாம் வாழ்க்கையில கடந்து வந்தவன். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. சீஷன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பத்தி பேசுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய பிள்ளைகளே தரித்திரராய் எண்ணப்பட்ட இயேசுவை இந்த உலகத்தில் பெருமையாக்கப்பட்ட இயேசுவை தன் வாழ்க்கையின் நாயகராக ஏற்றுக்கொண்டு ஒரு மனுஷன் இயேசுவால் வருகிற ஐயா பாடுகள் கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் பரவாயில்ல சகிச்சுக்கிட்டு இந்த உலக பாவ பாரங்களை சுமைகளை நிந்தைகளை அவமானங்களை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவராகிய கர்த்தருக்கு வைத்திருக்கிற பெத்தேலாகிய சபையிலே ஆவிக்குரிய சபையிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்து அதோடு நின்று விட மாட்டையா. எரிகோ ஒரு பெரிய பிரச்சனை, எரிகோ ஒரு பெரிய கஷ்டம். என் வாழ்க்கையில கர்த்தரை தேடுறதுக்கே பல பேர் எதிராளி, ஆனாலும் என் கர்த்தரை நான் தேடுவேன். தாவீது குமாரனை கூப்பிட்டா கூட பல பேர் என்னை அடக்கி போடுகிறார்கள், ஆனாலும் கர்த்தரை கூப்பிடுவேன். பரமக்காரரை சந்தோஷத்தையும் அனுபவிக்க கூடாதபடி பல தடைகள் இந்த உலகம் எனக்கு முன்னே வைத்தாலும் பரவாயில்லை, அதெல்லாம் கடந்து கர்த்தருடைய சத்தியமாகிய மேன்மைக்கு நியாய பிரமாணத்துக்கு தேவனுடைய சத்தியத்துக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நித்திய சத்திய உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்காய் வாழ்வேன் என்று உன் வாழ்க்கைய சரியா நீ கர்த்தருக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னா தேவனுடைய பிள்ளையே யோர்தானுக்கு அக்கறைப்பட்ட எஜமானன் தன் சீஷனோடு கேட்டான், நான் உனக்கு என்ன செய்யணும். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்பா இயேசுக்கு வாழ்வேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி ஆவிக்குரிய அனுபவமாகிய சந்தோஷம் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைய பேருக்கு பிடிக்கல. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. எல்லாரும் ஸ்டைலா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைய மாதிரி ஸ்டைலா இருக்கிறது எதுவுமே இல்லை. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. ஆவிக்குரிய வாழ்க்கை அழகான வாழ்க்கை. கையை தட்டு. என்ன தடைகள் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை கல்லறை கூட தரமாட்டேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, செத்த பிறகு யோசிச்சுக்கலான்னு சொல்லி இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் என்று சொல்லு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, செத்த பிறகு கல்றையே பார்ப்போம். ஒருவேளை கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. எங்க எல்லாருக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா உனக்கு கல்யாணம் நடக்கும். கையை தூக்கி வர அல்லேலூயா சொல்லு. நீ நடக்கணும்னு ஆசைப்பட்டா கல்யாண தாண்டு நடத்தி வைப்பார். முதல் முதலா காணா ஒரு கல்யாண வீட்டுல தன் ஊழியத்தை இயேசு ஆரம்பிச்சார்னு சொன்னான். இயேசுவும் கல்யாணத்துக்கு குறைஞ்ச வரல. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாத கல்யாணம் நடக்கும். கையை தட்டி சத்தியது கீழ்ப்படிச்சு கர்த்தருக்கா நீ வாழ தயார் என்று சொன்னால் இந்த எலிசாவை போல இயேசுவாகிய எஜமானை பின்தொடர்ந்து 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 எல்லா சூழ்நிலையிலும் அவரை பின்தொடர்ந்து அவருக்காய் வாழ்வேன் என்று நீ ஒரு முழு தீர்மானம் செய்வாய் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளையே அவர் உன்னோடு கேட்பார், நான் உனக்கு என்னப்பா செய்யணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ தீர்மானம் செஞ்சிட்டனா பரலோகத்து அந்த சத்தம் கேட்கும். நீ கேட்கும் பொழுது நீ என்ன சொல்லணும் தெரியுமா? எனக்கு வேறொன்றும் வேண்டாம், உம்மிடத்தில் இருக்கிற வரம் ரட்டிப்பா எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறேன். உடைய ஆவியின் வல்லமை விரும்புகிறேன். உடைய முகத்தை பார்க்க ஆசைப்படுகிறேன். உடைய கிருபையை வாஞ்சிக்கிறேன். நீர் என்னோடு வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். என்னை விட்டு போகாதரும் நேசரே என்று நீ சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நீ இத சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, கர்த்தருடைய பிள்ளையே இந்த உலகத்துல தானாய் சகல நன்மைகளையும் கிறிஸ்துவை சம்பாதித்திருக்க நீங்கள் கிறிஸ்துவோடு இசைந்த எல்லா நன்மைகளுக்கும் சொந்தக்காரர்களாய் இருக்கிறீர்கள். எல்லா ஆசீர்வாதம் வந்துடும். தேவனுடைய பிள்ளை எல்லா சுக சௌக்கியமும் வந்துடும். உனக்கு அற்புதம் நடந்துடும். எதிர்பார்த்த கேள்வி தேவனுடைய பிள்ளையே எஜமானத்தில் புறப்பட்ட உடனே அவன் சொன்ன, எஜமான வேற ஒண்ணுமே வேணாம், நீங்க கொடுங்க எனக்கு உங்க ஆவியின் வல்லமையை என்று சொன்னானா? எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது அப்படியே ஒரு சால்வை கீழே இருந்துச்சு. அந்த சால்வை விழுந்த உடனே சால்வை எடுத்தான், கையில எடுத்தானா? ஒரு சுத்து சுத்தனானா? திருப்பி தனக்கு நடக்கணுமா வாழணுமா?
சுத்தி ஒத்த அடி ஓர்னால அடிச்சானா ரெண்டா பிரிஞ்சு போச்சு. கர்த்தருக்கு ஒரு கை தொட்டு கொடு. இன்னைக்கு கர்த்தருனோட சொல்றார், கிருபையை பெற்று தேவ பலனை பெற்று வல்லமையை பெற்று இந்த மைதானத்தை விட்டு வெளியே போகும்பொழுது கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை நீ கிழிச்சிருவ, கடந்துருவ, அதையும் கடந்து நடப்போய் யோர்தானை மிதிச்சு. ஐயா, யோர்தானை ஜெயிச்சு வாழும் வாழ்க்கையை கர்த்தராகிய தேவன் இந்த 2019 உனக்கு கொடுக்க போகிறார். யோர்தானை கடந்து நடப்பாய், யோர்தானை ஜெயித்து நடப்பாய், கரை கடப்பாய், அக்கரை பரவாய். எஜமானன் செய்ததை பார்க்கலும் இரட்டிப்பானதன் இந்த பூமியில செய்வ. அப்பா, 8 அடினா பிள்ளை 16 அடி. கர்த்தருக்கு ஒரு கைச்சத்து கொடு. ஐயா, நீ செய்வையா, நீ பூமியில சாதிப்பையா, இயேசு செய்ததை போல் நீயும் செய்வாய். என்னை விசுவாசிக்கிற நீ, நான் விசுவ என்னை விசுவாசிப்பாய் என்றால் என்னை காட்டிலும் பெரிதானவர்களை நீ செய்வாய். நீ செய்வ, தேவ மகிமை நீ பார்ப்ப. ஆமென் சொல்லுங்க. அப்படியே வாசிச்ச பகுதியில சொல்லி முடிச்சிடுறேன். பர்த்திமேயு குருடன், பர்த்திமேயு என்ற கண்டறியாத மனுஷன். இந்த மனுஷன் பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்கா வருஷ வருஷமா. வாழ்க்கையில விடுதலையே இல்லை. என் கண்ணு திறக்காதா, என் கண் திறக்காதா, கண் திறக்காதா. எரிகோ, எரிகோவுக்கு இயேசு வந்தார். அதை சிந்திச்சா ஒரு பெரிய பகுதி எரிகோவுக்கு யாருமே வரமாட்டார்கள். ஏன்னா யோசுவா காலத்துல இந்த எரிகோ உடைச்சாச்சு. ஆண்டவராய கர்த்தர் சொன்னார், யோசுவா நீ சொல்லு, இந்த எரிகோவை எடுப்பித்து கட்டுகிறவன் என்றைக்கு இந்த எரிகோவை எடுப்பித்து கட்டுவதற்கு அஸ்திவாரத்தை போடுகிறாரோ அன்றைக்கு மூத்த குமாரன் சாவான். அதற்கு வாசல வைக்க நினைச்சானா இரண்டாவது குமாரனும் சாவான். சத்ருவா அப்படி ஒரு சபிக்கப்பட்ட எரிகோ. யோசுவாவின் காலத்துக்கு பின் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்ட எரிகோ, சாப எரிகோ, நாச எரிகோ. இது நம்ம வாழ்க்கை, இது நம்ம குடும்பம். தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கை நிலையே இப்படித்தான் இருக்குது. யாருமே திரும்பி பார்க்காத வாழ்க்கை. ஆனா அந்த வாழ்க்கையை தேடி, என்னை தேடி இயேசு வந்தா எந்த வாழ்வை மாற்றிவிட்டா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகனானே, நான் மகனானே, அப்பா பிதாவே என்று அழைச்சோ உரிமையை எனக்கு தந்தா. அதோட 120 நேரம் ஆச்சு. கையை தட்டி கர்த்தர் மயிலை பேசுங்க பார்க்கலாம். இந்த எரிகோவிலே இயேசு வந்தார். ஆனா இயேசு வந்தார் தான் சாப எரிகோவில. ஆனா ஒரு நல்ல அழகான மனுஷனை இயேசு பார்த்திருக்கலாம். இயேசு பார்த்த மனுஷன் கண்ணு தெரியாத மனுஷன். இயேசு பார்த்த மனுஷன், ஐயா, மாசு தூசு படிஞ்ச வஸ்திரமுடைய மனுஷன். எனக்கு யாருக்குனாலும் அழகு தானே பிடிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. அழகு தானே பிடிக்கும், அழகு தானே பிடிக்கும். அதனால தானே தலைய சுத்தி சுத்தி எல்லாம் சீவுறோம். எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளவு பிரயாசப்படுறோம். ஐயா, இந்த உலகத்துல உன்னதத்துல அப்பா இயேசுவை விட பெரிய அழகு யாருமே இல்லைங்க. சூப்பர் சூப்ரீம் ஸ்டார் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அதனாலதான் ஃபாதர் பாடினார், எனக்கு அழகெல்லாம் நீங்கே தானே, எனக்கு ஆசை எல்லாம் நீங்கே தானே, எனக்கு அழகெல்லாம் நீங்கே தானே, எனக்கு ஆசை எல்லாம் நீங்கே தானே. இயேசு நீங்கே இருக்கிறீரே, மாதிரி அழகு செல்வன் வேறு யாரும் இல்லை. சூப்பர் ஸ்டாரா வச்சுக்கோ, அவரை பார்த்து பார்த்து நட, அவரை பார்த்து பார்த்து தலை செய்யும், அவரை பார்த்து பார்த்து அழகாரு. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. 100 வயது சென்றாலும் நீ வாலிபனை போடுவாய். எல்லாருக்கும் அழகுதான் பிடிக்குது. கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன், நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். பருப்பும் பச்சை தண்ணி குடிச்சாலும் நம்ம அழகு மாறாது. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. 80 வயசானாலும் இப்படிதான் இருப்போம்.
கையை தூக்கி ஒரு அலையறிவியா சொல்லு, சத்தமா சொல்லு, 85 வயதுல காலேபு இப்படி இருப்பாருன்னு சொன்னா நம்ம இருக்க மாட்டோமா? கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கூட. 100 வயதானாலும் சரி, அப்ரகாம் போல நீ பலசாலியா இருப்பே. 120 வயதானாலும் மோசேய போல கண் மங்கி போகாதவனாய் இருப்பே. விசுவாச அறிக்கை செய். 40 வயசுலயே டான்ஸ் ஆடிட கூடாது. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கூடு. கவனத்திலே கொண்டா தேவ பிள்ளையே கவனத்தில் கொண்டது மட்டுமல்ல, அவனை பார்த்து இயேசு கேட்டார், டேய் உனக்கு நான் என்னடா செய்யணும் அப்படின்னு கேட்டார். ஹல்லேலூயா! உனக்கு நான் என்னடா செய்யணும்? காரணம் என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே தன் வாயை திறந்தான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னார். நீ எல்லாம் தெரிஞ்சதுதான், நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த கண்டறியாத மனுஷன் செஞ்ச பிரதான ஒரே காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அந்த பகுதியில படிச்சீங்கன்னா, இயேசுவே 4 நாமம் சொல்லி அழைச்சான். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. நசரனாகிய இயேசு, நசரேயன் இயேசு, அதுக்கப்புறம் தாவீதின் குமாரன், அதுக்கப்புறம் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. நீ ஒன்னும் செய்ய வேணாம், இன்னைக்கே பரலோகம் உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கும். நீ என்ன செய்யணும் தெரியுமா? அப்பா, உம்ம அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா, உம்ம அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா, கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லு. இன்னைக்கு என்ன செய்யணும் தெரியுமா? இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம் சில நிமிடங்களிலே. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பர்த்திமேயு கர்த்தரை பல நாமங்களை சொல்லி, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, நசரேயனே, இயேசுவே, என் அழைத்தது போல், என் தகப்பனே, என் ஆயுர் ஆருயிரே, என் செல்வமே, என் வாழ்வாதாரமே, என் நம்பிக்கையே, என் அரணே, என் கோட்டையே, என் சுகமே, என் அருமருந்தே, என் திருமருந்தே, என் வாழ்க்கையே, என் ஜீவனே, என் ஜீவனாடியே. நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, ஊட்டாதே. இயேசு உன்னோடு ஒரு கேள்வி கேட்பார், நான் உனக்கு என்னடா செய்யணும் செல்லோ. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. சொல்லுவியா? பெத்த பிள்ளைய பார்த்து எப்படி கொஞ்சிற? உங்க அப்பா 10 சென்ட் கூட எழுதி தந்தா, எங்க அப்பா மாதிரி தங்க ராசா யாரும் இல்லைன்ற. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. இல்ல ஏங்க, இயேசுவினிடத்துல மிச்சமாய் சொல்ல ஒண்ணும் இல்லைங்க. அந்த இயேசுவை பார்த்து நீ சொல்லணும், என் செல்வன் நீங்க, என் வாழ்வு நீங்க, என் சுகம் நீங்க, என் பொக்கிஷம் நீங்க. அப்பா, நீ சர்வ வல்லமை உள்ள தேவன். பல பேரை சொல்லி கூப்பிடு. உன் வாழ்க்கையில எந்தெந்த பகுதிக்கு என்னென்ன முறையில் அப்பாவை சொல்லி கூப்பிட முடியுமோ, அப்பா என்று அவரை அழைத்து சொல்வா என்றால், இன்று இயேசுவோடு கேட்பார், உனக்கு நான் என்ன செய்யணும்? நீ சிம்பிளா சொல்லிடு, அப்பா என்னை ஆசீர்வதிச்சு அனுப்புங்கப்பா, என்னை சுகமாக்கி அனுப்புங்கப்பா, என்னை விடுவிச்சு அனுப்புங்கப்பா, என்னை பரலோக பிள்ளையா மாத்துங்கப்பா, உங்க பிள்ளையா மாத்துங்கப்பா, நான் உமக்கு சொந்தமா இருக்கணும்ப்பா, எனக்கு பரலோகத்தை தாங்கப்பா, நான் பரலோக பிள்ளையா மாறணும்ப்பா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை நீ சொல்லு. இன்னைக்கு நீ யாரோ சிலதை கொடுத்ததுனாலயோ, யாரோ சிலதை எழுதி கொடுத்ததுனாலயோ இந்த கேள்வி இயேசு கேட்க மாட்டார். நீ ஒண்ணு செய், இந்த சீசன் செஞ்சது மாதிரி வாழ்வோ சாவோ இயேசுவை பின்பற்றுவே.
ரெண்டு, நீ ஒன்று செய், இயேசுவை பார்த்து என் செல்வமே என் நம்பிக்கையே சொல்லி 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 அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இரு. ஆண்டவர் உன்னோட கேட்பார் உனக்கு என்ன செய்யணும், சொல்லுவோமா கேட்போமா? அப்படியே எல்லாரும் பயபக்தியோடு ஒரு நிமிஷம் எழுந்திருங்க.